நாடளாவிய ரீதியில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்து வருகின்ற நிலையில் அதற்கு ஆதரவாக யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தினரும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்கலைக்கழக ஊழியர்களில் ஒரு சாராருக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட கொடுப்பனவினை கண்டித்தும் ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. யாழ் பல்கலைக்கழக ஊழியர்களின் மாதாந்த இழப்பீட்டு கொடுப்பனவுகளை அதிகரித்தல், மாதாந்த இழப்பீட்டு கொடுப்பனவுக்கான ஊழியர் சேமலாப ஓய்வூதிய பணம், ஊழியர் நம்பிக்கை நிதியம் என்பவற்றுக்கான பங்களிப்பினை பெறுதல், சகல பல்கலைக்கழக ஊழியர் சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் ஓய்வூதிய முறைமையொன்றினை தயாரித்துக் கொள்ளல், சகலருக்கும் பொதுவான வைத்திய காப்புறுதி முறைமையை தயாரித்தல், இடைநிறுத்தப்பட்ட மொழித் தேர்ச்சி கொடுப்பனவு பெறுதல், சொத்து கடன் எல்லை அதிகரிப்பு ஆகிய விடயங்கள் குறித்த போராட்டத்தில் வலியுறுத்தப்படவுள்ளன. அத்துடன் 57 வயதிலிருந்து 60 வரை சேவை நீடிப்பு, வேண்டுகோள் இல்லாமல் 60 வயது வரை சேவை செய்யக்கூடியதாக சட்டத்தை திருத்த வேண்டுமெனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமது கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு ஊழியர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் ஊர்வலம் மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.